அனைவருக்கும் வணக்கம். ஒரு கேள்வி: கர்மாக்கள் எதுவும் இல்லாத நிலையில் நாம் இவ்வுலகில் வாழ்வதே சாத்தியமில்லை என ஆகமிய கர்மா புத்தகத்தில் கூறியுள்ளார், விளக்கம் மற்றும் அறிவியல் பூர்வமாக சொல்லவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல கர்மா என்றால் செயல் என்று அர்த்தம். கர்ம பலன், கர்ம வினை என்றால் செயல் விளைவு என்று அர்த்தம். அவ்வளோதான். நம்ம செயல் புரியாமல் எப்படி இந்த பூமியில் வாழ்கிறது? செயல் முக்கியம் தானே. நம்முடைய செயல் தர்ம நியாயத்துக்கு உட்பட்ட செயலாக இருந்தால், நல்ல செயலாக இருந்தால் விளைவு நல்ல விளைவாக ஏற்படும், மோசமான செயலுக்கு மோசமான விளைவு ஏற்படும். அவ்வளோதான். இது வந்து இதுக்கு அறிவியல் பூர்வமாக விளக்கமே தேவையில்லையே. நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும், அவ்வளவுதான். கர்ம பலன் என்பது நம்முடைய சஞ்சீத கர்மாவிலிருந்து இப்பிறவிக்காக கொண்டு வரப்பட்ட பிராரப்த கர்மா தான் கர்ம பலனாக நம்ம வந்து அனுபவிக்கிறோம். கர்ம பலன் என்பதே நம்மளை வழிநடத்துவதற்காக வந்தது தான். எல்லா கர்ம பலனுமே பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஞானத்தை நோக்கிய, முக்தியை நோக்கிய வழிநடத்தலாக தான் இறைவன் கொடுத்துருக்கான். அதனால் நீங்கள் வந்து கர்ம பலனே இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னா, கர்மா இருக்கும்போது கர்ம பலன் இருக்க தானே செய்யும். அந்த கர்ம பலனை எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறதான் மிக முக்கியமான விஷயம். இப்போ ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டாருன்னு வச்சுக்கங்களேன், அவரை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது? அவரை திரும்பவும் ஏமாத்தவும் செய்யலாம், அவரை மன்னிச்சு விடவும் செய்யலாம். அவரை ஏமாத்துறதும் அவரை மன்னிச்சு விடுறதும் நம்முடைய நாம் எதிர்கொள்ளக்கூடிய செயல். இந்த செயல் நம்ம கையில் தான் இருக்குது. அதுதான் ஆகாமிய கர்மம்னு நம்ம சொல்கிறோம். எனவே இருக்கக்கூடிய, நமக்கு வரக்கூடிய கர்ம பலன்கள் எல்லாமே நம்மளை வழிநடத்துவதற்காக தான் வருதே தவிர, நமக்கு வேற ஒரு துன்பத்தை கொடுத்து நம்ம பனிஷ்மெண்ட்டாக எந்த ஒரு கர்ம பலனும் வர்றதே கிடையாது. இறைவன் கொடுக்குற இந்த கர்ம பலன் எல்லாமே நம்மை ஞானத்தை நோக்கியும் முக்தியை நோக்கியும் வழிநடத்துவதற்காக கொடுக்கப்படுகின்ற கர்ம பலனே. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா எதையுமே எளிதாக எதிர்கொள்ளலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அது நல்ல விதமாக சரியான செயல் மூலமாக எப்படி எதிர்கொள்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.